ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஜாஃபர். உலகில் மனிதர்கள் தோன்றியது முதல் இன்று வரை அவனின் தேடல்களும் அதனை சார்ந்த கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருந்தாலும் மனித இனத்தை பற்றிய ஆய்வுகளில் தான் மனிதர்களுக்கு ஆர்வம் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் கிமு 3300களில் வாழ்ந்த ஓஜி என்ற மனிதனின் பதப்படுத்தப்பட்ட உடல் கடந்த 1991 கண்டெடுக்கப்பட்டது. இதை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைய வீடியோவில் நம்ம காண இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 1991 செப்டம்பர் மாதம் ஆல்பஸ் மலை பகுதியில் தான் ஓஜி மனிதனின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனிதரை ஐஸ்மேன், ஹோமோ டைரோலென்சிஸ், சிமோனியன் மேன் என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கின்றனர். இத்தாலியில் உள்ள பொல்சோனா என்ற கிராமப் பகுதியில் கிமு 3300 இவர் பிறந்திருக்கக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இந்த மனிதர் தனது 45வது வயதில், அதாவது கிமு 3345வது வருடம், ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி எல்லைப் பகுதியான ஆல்பஸ் மலைகளில் மரணித்திருக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த ஓஜி மனிதனின் உயரம் சுமார் 5 அடி மற்றும் உயிரோடு வாழும் பொழுது இவருடைய இடை சுமார் 50 கிலோ இருந்திருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். இந்த ஓஜி மனிதனின் உடல் மெஷர்மெண்ட், எக்ஸ்ரே மற்றும் டிஷ்யூ இன்டெஸ்டைனல் கண்டென்ட் எனப்படும் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் என அனைத்து மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமின் எனப்படும் நுண்ணாய்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர் மரணம் அடைவதற்கு 8 மணி நேரத்துக்கு முன் கொமோயஸ் என்ற மான் மாமிசத்தையும், ரெட் ஏர் என்ற மான் மாமிசத்தையும், அதனுடன் சேர்த்து சில தானியங்களையும் வேர்களையும் சில பல வகைகளையும் உண்டுள்ளார் என்பது இவர் வயிற்று பகுதியில் செய்யப்பட்ட ஒரு சில ஆய்வுகளின் மூலியமாக தெரிய வந்துள்ளது. மேலும் 2001 இந்த மனிதன் உடலில் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேஸ் மற்றும் சிடி ஸ்கேன் மூலியமாக இவர் பின்புறமாக அம்பினால் தாக்கப்பட்டுள்ளார் என்றும், மேலும் இவருடைய இடது பக்கம் தோள்பட்டை கிழிக்கப்பட்டதாகவும், அதனால் ஏற்பட்ட இரத்தப்போக்கினால் அவர் இறந்திருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். மற்றும் ஓச்சியை பற்றின ஒரு பிரமிக்க வைக்கும் தகவல் என்னவென்றால், இந்த மனிதன் உடலில் இருக்கும் இரத்த அணுக்கள் இன்னும் பழுதடையாமல் இருக்கின்றதாம். இத்தனை பழமையான உடலில் இரத்த அணுக்கள் பழுதடையாமல் இருப்பது அதிசயம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்றளவும் இத்தாலியில் உள்ள சவுத் டைரோ மியூசியம் ஆஃப் ஆர்கியோலாஜிக்கல் என்ற அருங்காட்சியகத்தில் இந்த மர்ம மனித நோஜியின் உடல் மற்றும் அதனை சார்ந்த அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் ஜாஃபர்.